Praise the Lord. Good morning. எப்படி இருக்கிறீங்க? இந்த மாசம் முடிய போதே. புது வருஷம் இப்படி பழைய வருஷம் போல ஆயிரக்கூடாதே. நான் ஏசே 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். இறங்குகிற கர்த்தர் சொல்கிறார், மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவற்றவளே, சிறுமைப்பட்டவனே, பெருங்காற்றில் அடிப்பட்டவனே, தேற்றரவற்றவனே, உன் பலகணிகளை பளிங்குமாக்குவேன், உன் வாசல்களை மாணிக்க கற்களாக்குவேன், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் சிறப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. பத்தாம் வசனம் ஏசே 54:10 வரைக்கும் கர்த்தர் என் கூட துல்லியமா பேசி, சிரமப்பட்டத, பெருங்காற்றில் அடிபட்டத, தேற்றவில்லாமல் தவிச்சத ஒரே நாளில் மறக்க வச்சார் பெரியமானவர்களே. அதனால் ஏசாயா 54 முழுசையுமே நாம் பாடி 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 கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். 10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகா,
பட்டவளே, பெருங்காற்றில் அடி பட்டவளே, ஏத்தரவற்றவளே. அஸ்திவாரமாக்கி வைத்து உன் பலகணிகளை பழிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவே. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா சொத்து பிள்ளைங்க, நீங்க போதிச்சு எங்க பிள்ளைங்களுடைய சமாதானம் பெருசா இருக்கும். இப்பொழுதும் இந்த தியானத்தை கவனிக்கிற உங்களுடைய பிள்ளைங்க சமாதானம் பெருசா இருக்க, இப்பொழுது இந்த சங்கீதத்தை நான் பாடும்பொழுது எஸ் 54 அதிகாரத்தை நான் பாடும்பொழுது இறக்கங்களால் சூழ்ந்து கொள்ளுங்க. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நிதியினால் திறப்பட்டிருப்பார், கொடுமைக்கு சேனைகளின் கர்த்தர், சிருஷ்டி கர்த்தர், அவரை நாம் அப்படி சந்திச்சிட்டோம். இப்ப நம்ம ஆண்டவர் இயேசுவை மீட்பரா, ரட்சகரா, நாயகரா சந்திச்சிருக்கிறோம். அதனால நான் எப்படி உன்னை மறப்பேன்? அதனால உன் சமாதானம், உன் வீடு, உன் பிள்ளைங்க, உனக்கு தீங்கெல்லாம் வரக்கூடாது. ஆண்டவர் தீர்க்கமாகவே பேசுகிறார். பிரியமானவர்களே, ஒரு சம்பவத்தை படிக்கிறேன். ஈரானில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சகோதரர் மெஹ்தி திபாஜ் தேச துரோகம் செய்ததாக அவரை சிறையில் அடைச்சிட்டாங்க. அவர் கொடுத்த வாக்குமூலம், தான் பின்பற்றும் மதத்தை மனிதனே தெரிந்து கொள்கிறார், ஆனால் தன்னை பின்பற்றும் கிறிஸ்துவனை கிறிஸ்துவே தெரிந்து கொள்கிறார். கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்துவை உடையவன் என்று பொருள். கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை விடுவதை காட்டிலும் சுவாசத்தை விடுவது சிறந்தது அப்படின்னார். கிறிஸ்துவை தொடர்பவனுக்கு சாவு ஆதாயம். கிறிஸ்துவும் தமது மரணத்தினால் அநேக மக்களை ஆதாயப்படுத்தினார். மரணத்திலும் குருவை தொடர்பவனே சிறந்த சீடன். இவ்வுலகின் கோடி ஜனம் கொடும் வெறியோடு என்னை எதிர்த்தாலும் நானே வெற்றியாளன், ஏனென்றால் மரணத்தை வென்றவர் எனது பட்சத்தில் இருக்கிறார் அப்படின்றார். 45 வருடங்களாக நான் இயேசுவோடு இருக்கிறேன், இயேசு என்னோடு இருக்கிறார். இப்போ 9 ஆண்டுகால சிறையில் என்னை கர்த்தர் காக்கிறார் அப்படின்னார். அவர் சித்திரவதப்படுறதை கேள்விப்பட்டு பாஸ்டர் மெஹ்தி திபாஜை
உலகத்தில் இருக்கிற பெரிய தலைவர்கள்லாம் ஈரானுக்கு அந்த செய்தியை அனுப்பி அவரை விடுவிச்சிட்டாங்க. ஆனாலும் ஜெயிலிருந்து வந்த உடனே இஸ்லாமிய நம்பிக்கை கொண்டவர்கள் அவரை அடித்து கொண்டுட்டாங்க. ஆனாலும் அந்த ஸ்டேட்மெண்ட்டு என் உள்ளத்தை தொட்டதுனால உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவிடம் சரணடைந்து விட்ட எனக்கு வாழ்வு என்பது இயேசுவுக்காக வாழும் வாய்ப்பு, சாவு என்பது இயேசுவுடன் வாழும் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அவர் மரணத்தை தழுவிக்கொண்டார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை நம்ம விட்டு விலகாது. அவர் கருத்துல ஒப்படைச்சு ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நீங்க எங்களை விட்டு விலகல, உமது கிருபைகளை விட்டு விலகல, ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை எங்களுக்கு தந்துருங்க. உமக்கு நாங்கள் மகிமிருந்த வாழ்வு வாழ எங்களை பரிசுத்தம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.